தமிழ் மாதங்களில் சித்திரை வருட பொறுப்பு தொடங்கி வரும் மூன்றாவது மாதம் தான் இந்த ஆணி மாதம் மிதுன ராசியில் சூரியன் சஞ்சரிப்பதால் இதை மிதுன மாதம் என்றும் அழைக்கலாம் சூரியனின் வடதிசை பயண காலமான உத்திராயணத்தின் கடைசி மாதமாக வருவதும் இந்த ஆணி மாதம் மிக நீண்டமான மாதமாக இந்த ஆணி மாதம் இருக்கிறது இந்த மாதத்திற்கு முப்பத்தி இரண்டு நாட்கள் உள்ளது கிரகங்களின் கூட்டணி சஞ்சாரத்தினால் தேவர்களுக்கு உரிய பகல் பொழுதின் இறுதி பகுதி இந்த ஆணி மாதமாகும் தேவர்களின் மாலை நேர பொழுதே மானிடர்கள் ஆகிய நமக்கு ஆணி மாத காலம் இந்த ஆணி மாதத்தில் ஆலயங்களில் நடைபெறும் கேட்டை நட்சத்திரத்திற்கு ஜேஷ்டா நட்சத்திரம் என்ற பெயரும் உண்டு இந்த நட்சத்திரத்திற்கு உரிய தேவதை இந்திரன் என்றும் பேதம் சொல்கிறது தேவர்களின் ஜேஷ்டான அதாவது மூத்தவனான தலைமை பொறுப்பு வகிக்கின்ற இந்திரன் தனது தலைமை பொறுப்பினை தக்க வைத்துக் கொள்ளவும் தலைமை பொறுப்பினை நிர்வகிக்கின்ற திறனை புதுப்பித்துக் கொள்ளவும் இறைவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாகவும் விசேஷ அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபடுகின்ற நாள்தான் இந்த ஆணி மாதத்தில் வருகின்ற கேட்ட நட்சத்திர நாளாகும் ஆணி மாதத்தில் உத்திரம் நட்சத்திரம் வரும் நாளில் சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் பதினாறு வகையான அபிஷேக தீப ஆராதனைகள் நடைபெறும் ஆணி மாத பௌர்ணமி நாளில் காரைக்காலில் மாங்கனி திருவிழா நடைபெறும் இந்த மாதம் சூரியன் மிதுன ராசியில் சஞ்சரிக்கின்றார் ரிஷபராசியில் ராகு புதன் மிதுன ராசியில் சுக்கிரன் மாதம் தேதி உள்ள செவ்வாயுடன் பயணம் செய்கின்றார் இந்த மாதம் குரு பகவானின் புதன் இருபத்தி மூன்றாம் தேதி மிதுன ராசியில் பயணம் செய்கின்றார் ராசியில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார் மகர ராசியில் சனி பகவானும் கும்ப ராசியில் குரு பகவான் பக்கர நிலையில் பயணம் செய்கிறார்கள் இந்த கிரகங்களின் மாற்றத்தால் மேஷம் முதல் மீனம் வரை பனிரண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் என்னென்ன பலன்கள் எல்லாம் இந்த ஆணி மாதம் உங்களுக்கு கிடைக்கும் என்று பார்க்கலாம் அன்பான மீன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆணி மாதத்தின் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் துரையஸ்தானத்தில் சென்றிருக்கின்றார் உங்கள் ராசியை வக்ரம் பெற்ற சனி பகவானும் பார்க்கிறார் எனவே இந்த மாதம் முழுவதும் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்ச்சியுடன் செயல்படுவது நல்லது விரயங்கள் அதிகரித்தாலும் கூட சந்திர மங்கள யோகத்தோடு இந்த மாதம் பிறப்பு அமைவதால் இல்லத்தில் மங்கள ஓசை கேட்பதற்கான வாய்ப்புகள் கைகூடி வரப்போகிறது வெற்றிகள் ஸ்தானாதிபதியான சுக்கிரன் சுகஸ்தானத்திலும் சுகஸ்தானாதிபதியான புதன் வெற்றிகள் ஸ்தானத்திலும் பரிவர்த்தன யோகம் பெற்று சஞ்சரிக்கின்றார்கள் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் சுகஸ்தானத்தை பார்க்கின்றார் ஆரோக்கிய தொல்லை ஓரளவு குறையலாம் வக்ரச்சனையின் பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் உற்சாகத்தோடு செயல்படுவீர்கள் ஆனால் உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் கிடைக்காது மேலும் இடம் பூமியால் சிலருக்கு பிரச்சனைகள் உருவாகலாம் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் லாபஸ்தானத்தில் உள்ள சனி பகவானை பார்க்கிறார் இந்த செவ்வாய் சனியின் பார்வை அவ்வளவு நல்லதல்ல குறிப்பாக இரண்டு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் குடும்பம் மற்றும் பிதுர் ராஜதஸ்தானத்திற்கு அதிபதியான செவ்வாய் சனியை பார்ப்பது அவ்வளவு நல்லதல்ல குடும்பத்தில் பழைய பிரச்சனை மீண்டும் செவ்வாய் கிரகங்களுக்கு வழிபாடுகளை மேற்கொள்வது நல்லது ஜூன் பதினாறாம் தேதி கும்பாராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் வக்ரம் பெறுகின்றார் இந்த வக்ர பயிற்சி கும்பராசிக்குள்ளேயே நடைபெறும் மாபெரும் கிரகமாக விளங்கும் குரு பகவான் உங்கள் ராசிநாதனாகவும் பத்தாம் இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்குபவர் அவர் பக்கரம் பெறும் இந்த நேரத்தில் புது முயற்சிகளில் ஈடுபடும் பொழுது கவனத்தோடு இருக்க வேண்டும் தொழிலை மாற்ற சிந்தனைகள் அதிகரிக்கும் பங்குதாரர்கள் கூட்டு தொழிலிருந்து விலகிக் கொள்கிறோம் என்று அச்சுறுத்துவார்கள் புதிய தொழில் ஒப்பந்தங்கள் உத்தியோகத்தில் பணி நீக்கம் செய்யக்கூடிய சூழ்நிலை கூட ஒரு சிலருக்கு அமையலாம் மூன்றாம் தேதி கடக ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார் உங்கள் ராசிக்கு மூன்று எட்டுக்கு அதிபதியானவர் சுக்கிரன் அவர் பஞ்சமஸ்தானத்தில் செஞ்சரிக்கும் பொழுது பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் உருவாகி மறையும் உடன் பிறப்புகள் உங்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற மறுப்பார்கள் வந்த வரன்கள் திரும்பி செல்லும் சூழ்நிலை ஏற்படும் ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடனை வாங்கும் சூழ்நிலை ஏற்படும் ஜூலை இரண்டாம் தேதி மிதுன ராசிக்கு புதன் செல்கிறார் இக்காலத்தில் கொஞ்சம் நற்பலன்கள் கிடைக்கும் மாமன் மைத்துனர் வழியில் உதவிகள் உண்டாகும் கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள் புதிய வாகனம் வாங்கும் முயற்சியில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் இம்மாதம் திருமால் திருமகள் வழிபாடு உங்களுக்கு திருப்தி அளிக்கும் விதத்தில் இருக்கும் பெண்களுக்கு மாதம் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் விரயங்கள் சற்று அதிகரிக்கலாம் ஒரு சிலருக்கு வீடு மாற்றமும் இருப்பதால் தேக ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது நல்லது பிள்ளைகளை தொடர்ந்து உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது பணிபுரியும் பெண்களுக்கு எதிர்பாராத விதத்தில் இடமாற்றம் ஏற்பட்டு கவலை தரலாம் கண்ணன் வழிபாடு உங்களுக்கு கவலகை போக்கும் விதத்தில் இருக்கும் அடுத்தவருக்கு உதவி செய்யும் போராட்டாதி நட்சத்திரம் காரர்கள் இந்த மாதம் பேச்சு திறமையால் காரிய வெற்றி உண்டாகும் போட்டிகளில் சாதகமான பலன் கிடைக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட உங்களுக்கு மனநிறைவு ஏற்படும் மற்றவர்களால் அமைதியின்மை உண்டாகலாம் அடுத்தவர் பேச்சு கேட்டு நடப்பதை குறைப்பது நல்லது எந்த ஒரு செயலையும் நீங்கி வியாபாரம் விருத்தியடையும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை பார்க்கும் இடத்தில் கவனமுடன் பழகுவது நல்லது குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வாக்குவாதத்தை தவிர்த்து விடுங்கள் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து பேசுவது நல்லது திட்டமிட்டு செயல்பட வேண்டும் பெண்கள் பேச்சு திறமையால் காரியங்களை எளிதாக செய்து முடிப்பார்கள் கலைத்துறையினர் யாரையும் அனுசரித்து செல்ல வேண்டும் திறமையான செயல் பாராட்டு உங்களுக்கு கிடைக்கும் அரசியல் துறையினருக்கு எல்லாவித வசதிகளும் உண்டாகும் மாணவர்கள் கல்வியில் இருந்து வந்த தடை நீங்கி முன்னேற்றம் உண்டாகும் போட்டித் தேர்வு எழுதும் மாணவர்களில் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கப் பெறுவீர்கள் வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வாருங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தீர்க்கமான சிந்தனையும் தெளிவான முடிவெடுக்கும் திறமை கொண்டவர்கள் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதம் எதிர்பார்த்த காரிய வெற்றி கிடைக்கும் முடிந்த வரை வாக்குவாதங்களை தவிர்த்து விடுவது நல்லது அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் சில்லறை சண்டைகள் ஏற்படும் பூர்வீக சொத்துக்களில் வருமானம் குறையலாம் தொழில் வியாபாரம் மந்தமாக இருந்தாலும் பணவரத்து வரத்து திருப்தி தரும் விதத்தில் இருக்கும் கடன்களை அடைப்பதில் வேகம் காட்டுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும் Да. உங்களது வேலையை கண்டு மேலதிகாரிகள் திருப்தி அடைவார்கள் குடும்பத்தில் இருந்த இறுக்கமான நிலை மாறி மகிழ்ச்சி அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேற்றுமை உண்டாகலாம் பிள்ளைகள் விஷயத்தில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது நண்பர்கள் உறவினர்களிடம் பக்குவமாக பேச வேண்டும் பெண்கள் எந்த காரியத்திலும் சாதகமான பலன்களை பெற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது கலைத்துறையினருக்கு இதுவரை இருந்து வந்த பிரச்சனை குறையும் அரசியல் துறையினருக்கு வழக்கு விட நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டிய சூழல் உருவாகும் மாணவர்கள் உங்களது நடவடிக்கைகள் அனைத்தும் பெற்றோர்களுக்கு திருப்தி தரும் விதத்தில் இருக்கும் நீங்கள் சனிக்கிழமை தோறும் கருடாழ்வார்க்கு நெய் தீபம் ஏற்றி வர பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கல்வி அறிவோடு அனுபவ அறிவும் கொண்டு செயல்படும் ரேவதி இந்த மாதம் வாக்கு வன்மையால் எல்லா நன்மைகளும் கிடைக்கும் நட்சத்திர அதிபதி புதனின் சஞ்சாரம் உங்களுக்கு அனுகூலமான பண வரவு மனதிற்கு திருப்தி தரும் விதத்தில் இருக்கலாம் புதிய நபர்களின் அறிமுகம் அவர்களது நட்பும் கிடைக்கப் பெறுவீர்கள் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்து முடியும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் நிதி நிலைமை சீர்விடும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலைப்பழி குறைந்து காணப்படுவார்கள் எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மாறி மகிழ்ச்சி உண்டாகும் பிள்ளைகள் மூலம் இருந்த நீங்கி அவர்களுடன் சந்தோஷமாக வெளியே சென்று வருவீர்கள் பெண்களுக்கு எல்லா காரியங்களும் உங்களுக்கு நல்லபடியாக நடந்து முடியும் கலைத்துறையினருக்கு வீண் அலைச்சல் காரிய தாமதம் போன்றவை ஏற்படலாம் அரசியல் துறையினருக்கு கொடுக்கல் வாங்கல்களில் இருந்து வந்த பிரச்சனை விலகிவிடும் அவர்கள் கல்வியில் சிறந்து விரும்புவார்கள் கவன சிதறலின்றி படிக்க வேண்டும் எதிர்காலம் பற்றிய சிந்தனை அவ்வப்போது மீளுங்களாம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்று பார்த்தால் மகாலட்சுமி தாயாரை வணங்கி வாருங்கள் விஷ்ணு சகசர நாமம் மற்றும் ஆதித்ய ஹிருதயம் கேட்டு எதிரிகளிடம் இருந்து பாதுகாப்பை பெற முயற்சி செய்யுங்கள் உங்களால் முடிந்தால் ஏழை பெண்களின் திருமணத்திற்கும் ஏழை மாணவர்களின் கல்விக்கும் உதவி செய்யுங்கள் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆணி மாதம் சிறப்பான பலன்களை அள்ளிக் கொடுக்கும் மாதமாக இருக்கும்